இடஒதுக்கீட்டை திமுக எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு விஷம பிரச்சாரம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செய்யப்பட்டு வருகிறது. இதை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலந்தோறும் இடஒதுக்கீட்டை எதிர்த்து கொண்டே இருந்த அந்த 3% பிரிவினர் தான். உண்மையில் இடஒதுக்கீடு என்பதற்காக இயக்கம் நடத்தி அதை தன்னுடைய கொள்கையாகவே வைத்து கொண்டிருக்கிற திமுக ஏன் எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை ஒரு சிறிய கையேடு கொடுத்திருக்கிறது. அது என்னென்னா, இடபிள்யூஎஸ் தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது அப்படிங்கிற பேரில் இந்த கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கையேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு கல்வி, அரசு பணிகள் போன்றவற்றில் 10% இடஒதுக்கீட்டை வழங்குகிற 103வது அரசியலமைப்போட சட்ட திருத்தம் இது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களவையிலும் மாநிலங்களிலும் சட்டமாக்கப்பட்ட போது அதிமுக கள்ள மௌனம் சாதித்ததோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலையையும் எடுத்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய 100 ஆண்டுகால கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நம்ம எவ்வளவோ போராடி தியாகங்களை செய்து உயிர்களை எல்லாம் கொடையாக கொடுத்து கொண்டு வந்தோம். கொண்டு வந்தப்போ 1990 விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை பிரதமராக இருந்து அமலுக்கு கொண்டு வந்தபோது ஒரு கூட்டம் தீக்குளித்து அந்த பரிந்துரைகளை எதிர்த்தது, அது அமலாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாடெங்கும் போராட்டங்களை நடத்தியது. அப்படியாக இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்களே பிற்காலத்தில் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரிய வகை ஏழைகள் இந்தியாவில் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து முற்பட்ட சாதிகளில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை கொல்லைப்புற வாயில் வழியாக கொண்டு வந்து சட்டமாக்கி இருக்கிறார்கள். இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் சேர்க்கப்படவில்லை. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களிலோ, தாழ்த்தப்பட்ட மக்களிலோ, பழங்குடியின மக்களிலோ ஏழைகள் இல்லை. ஏழைகள் என்பவர் முற்பட்ட வகுப்பில்தான் இருக்கிறார்கள். அந்த முற்பட்ட வகுப்பினருக்காக 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது தான் இது ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பலமான எதிர்ப்பை திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை இடபிள்யூஎஸ் என்கிற இந்த பின்வாசல் வழியாக நுழைந்திருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அனைத்திந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் பணியாளர் கூட்டமைப்பு இவங்களாம் சேர்ந்து சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. இவங்க சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர்களான வில்சன், அரோரா மற்றும் ரவிவர்மா ஆகியோர் வாதாடி இருக்கிறார்கள். இந்த இடபிள்யூஎஸ் தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது என்கிற கையேடே வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதங்களின் தொகுப்பு தான். வாதங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, தீர்ப்புக்காக இந்த கேஸ் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, இடபிள்யூஎஸ்ஐ நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற வாதங்களை அவர்கள் என்ன வகையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை எதிர்த்த வழக்கு 2022 செப்டம்பர் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வின் முன்னால் வாதிடப்பட்டது. செப்டம்பர் 27 அன்னைக்கு இந்த வழக்கோட மறுவாதமும் நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தான் வந்து மூத்த வழக்கறிஞர்கள், திமுக, விசிக இது போன்ற அரசியல் கட்சியின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் வந்து தங்களுடைய வாதங்களை மிக திறமையாக வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு என்னவாகும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இடஒதுக்கீடு ஏன் வந்து நாட்டுக்கு ஆபத்தானது, அது எப்படி வந்து மற்ற மக்களை, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கூறுகளை எல்லாம் இந்த வாதங்கள் வந்து தெளிவாகவே நீதிமன்றத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பதாலேயே நலிந்த மற்றும் வறுமையில் உள்ளவர்களை இடபிள்யூஎஸ் ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வாதம் வந்து இதன் முன்னாடி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வகுப்பு பேதமே கட்டமைப்பில் வேறுபாட்டிற்கான மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான ஒதுக்கீட்டுக்கும் பின்தங்கிய நிலை ஒருங்கிணைந்த பகுதியாக அமையும். அவ்விதிவிலக்குகள் விதிகளையே உண்டு செரிக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர்கள் தன்னுடைய வாதத்தை வந்து தொடங்கினார். அவர் சொல்கிறதோட முக்கியமான லாஜிக் என்னென்னா, பின்தங்கிய நிலை என்பது பல்வேறு காரணிகளை கொண்டு குழுக்களால் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த சட்டத்தில் வந்து அப்படி கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முற்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வறிய நிலையில் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு 10% அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டாக ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்கிறது. இது அவ்வாறு கிடையாது. வறுமை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம்,
அது சலுகைகளாலும் அரசாங்கம் செய்யக்கூடிய உதவிகளாலும் மாறக்கூடும். அதே நேரத்தில் சாதி என்பது இங்கு வந்து பர்மனண்ட்டாக இருக்கிறது. சாதியை குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டதால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்களாக பிறந்து விட்டதால் மட்டுமே கல்வி மறுக்கப்பட்டு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்தவர்கள் தான் இடஒதுக்கீடுன்னு ஒரு சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப முற்பட்ட வகுப்புகளை சார்ந்தவர்களும் அவங்க வறிய நிலையில் தற்காலிகமாக இருக்கிறார்கள் என்கிற காரணம் காட்டி 10% இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே சாதி அடிப்படையில் கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டுக்கு வந்து அநீதி செய்வதாகும் என்பது இந்த வாதத்தோட முக்கியமான ஒரு சாரமாகும். இடஒதுக்கீடு என்பதே வகுப்பின் அடிப்படையிலான பரிகாரம், பிரிவுக்கு மாறாக தான் வகுப்பு. பொருளாதார நலிவுற்ற பிரிவு இப்படின்னு இருக்கிறது வந்து இந்த சட்ட திருத்தம். வரலாற்று அநீதிகளுக்கு மாற்றாக தான் வகுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இப்போ வந்திருக்கிற சட்டம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அரோரா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டார்கள். வேலை இழப்பினால் ஏற்படக்கூடிய வறுமை, தனிநபர் முயற்சி மற்றும் திறனின்மை ஆகியவற்றால் உண்டாகும் வறுமை அணுக முடியாததால் அல்ல, அது மாறுதலுக்குரியது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுகிறார். அதாவது வந்து ரொம்ப தெளிவாகவே அவருடைய வாதம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறது. சில வறுமை வந்து வேலைவாய்ப்பு இல்லாததனால் வரக்கூடியது, திறமை இல்லாததால் வரக்கூடியது, இதெல்லாமே வந்து ஒரு மாற்றுதலுக்கு உரிய ஒரு விஷயம்தான், அது மாற்ற முடியாதது அல்ல. ஆனால் வந்து சாதி அடிப்படையில் வந்து சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அநீதிங்கிறது வந்து அது மாறாமல் இருக்கிறது. சாதி என்பது வந்து கடைசி வரை அவன் சாகும் வரை வந்து அவன் பின்னாடியே இருக்கிறது. எனவே சாதி அடிப்படையில் பாதிக்கப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு என்பது தான் வந்து நீதி. வறுமை அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது ஒரு டெம்பரரி ஸ்டேஜு, நாளைக்கே இது மாறிடலாம். இதனால் வந்து உரிய பயனாளிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் வேறு யார் யாரோ அதை வந்து அனுபவிக்கக்கூடிய நிலைமை வரும். இடஒதுக்கீடுன்னு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையே இது கிண்டல் செய்வதாக அமையுங்கிறது அந்த வாதத்தோட ஒரு முக்கியமான விஷயம். மீனாட்சி அரோரா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முடிக்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற பெரிய நாடுகளில் கூட இடஒதுக்கீடு என்பது இனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அமைந்திருக்கிறது, அங்கு கூட பொருளாதாரத்தை அவர்கள் காரணியாக கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை வந்து அவங்க முன் வச்சாங்க. அதுக்கு பிறகு ரவிவர்மா வைக்கக்கூடிய வாதத்தில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வறியவருக்கு பிரச்சனை என்றால் அவருக்கு பணம் அல்லது உதவித்தொகை கொடுங்கள், அதை விட்டுட்டு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது அது சரியான ஒரு நிலை அல்ல அப்படின்னு அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது இடஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையில் தான் அமைந்திருக்க வேண்டும், அப்படி தான் அரசியலமைப்பும் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வறிய நிலையில் இருப்பவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்பட்ட வகுப்பினர் ஏற்கனவே அவங்க ஆண்டு அனுபவித்து கொண்டிருந்த கல்வி வேலைவாய்ப்பை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது என்பது அநீதியானது என்பதே அவரோட வாதத்தோட சாரம். திமுக சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, சிங்கத்திற்கும் மெருதிற்கும் ஒரே சட்டம் என்பது அடக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஏ என்பவருடைய ஒரு கோட்டோடு வந்து அவர் வந்து தன்னுடைய வாதத்தை வந்து தொடங்கினார். அவர் சொல்ல வந்ததில் மிக முக்கியமான விஷயம், முன்னேறிய வகுப்பினருக்கு ஒதுக்கீடு என்பது அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மீறல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த வழக்கோட ஒன்லைனாக இதோட சாராம்சத்தை சொல்லணும்னா இதுதான், அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலையை வந்து இன்றைய பாஜக ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா அவர் வாதத்தோடைய சாரமாக இருக்கிறது. அவருடைய வாதத்தில் இடஒதுக்கீட்டின் காரணம் என்ன, பல்லாண்டுகளாக அநீதி, அதனால தான் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. பொருள் சார்ந்த சமத்துவம் அளிக்கப்பட்டது, முறையான சமத்துவம் அல்ல. அதே மாதிரி நாம் கட்டமைப்பின் தடைகள் ஊனங்களை எல்லாம் காண வேண்டும், அவையெல்லாம் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கறிஞர்களுடைய வாதங்களுக்கு பிறகு எதிர்த்தரப்பிலும் சில வாதங்கள் வைக்கப்பட்டன. அதற்கு மறுவாதமாக இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இடஒதுக்கீடு மூலமாக ஏழைகளை உயர்த்த முடியுமா எனும் கேள்விக்கு விடை முடியாது என்பது, ஏன்னா இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. மாநிலத்துக்கு மாநிலம் இந்த பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் இந்த லிஸ்ட்டு வந்து மாறுது. உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருப்பவர்கள் ஒன்றிய பட்டியலில் சேர்க்கப்படவில்லை, அப்போது இந்த இடபிள்யூஎஸ் வந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும், அது வரைக்கும் வந்து மாநிலத்தை பொறுத்தவரை ஒதுக்கீடு இருப்பவர்கள் மத்திய பணிகளுக்கு செல்ல முடியாது. அவர்கள் இடபிள்யூஎஸ் என்று சொன்னாலும் கூட இதுவரையிலான இடஒதுக்கீட்டு முறையில் பிற்படுத்தப்பட்டவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ ஒடுக்கப்பட்டவர்களோ அனைவருக்குமான பிரிவுகளிலும் வந்து போட்டியிடலாம் என்கிற நிலை வந்து இருந்து வந்தது. ஆனால் புதியதாக கொண்டு வந்திருக்கும் இடபிள்யூஎஸில் பார்த்திங்கன்னா முற்பட்ட வகுப்பினர் மட்டுமே அந்த
10% வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது இடஒதுக்கீடு அல்ல அப்படிங்கிறதா வந்து இந்த வழக்கறிஞர்களுடைய வாதம். இந்த நூலை வந்து நீங்கள் முழுமையாக படித்தால் தமிழ்நாடு ஏன் இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நச்சல்ல நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடலாம். வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.